தமிழகத்தின் எல்லையை ஒட்டியுள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்காலில் இன்று மதுபான கடைகள் திறக்கப்பட்டது. அப்போது சூடம் ஏற்றியும் தேங்காய் உடைத்தும் கைத்தட்டியும் இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் கடந்த 45 நாட்களாக மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தது. தற்போது கொரோனா பாதிப்பு குறைந்ததன் காரணமாக இன்று முதல் அனைத்து கடைகளையும் திறக்க புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து இன்று காரைக்கால் மாவட்டத்தில் 30-க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் திறக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பின் மதுக்கடைகள் திறக்கப்பட்டதால் மதுபான பிரியர்கள் காலை முதலே கடைகளுக்கு முன்பு ஆர்வமுடன் காத்திருந்தனர். இந்நிலையில் காரைக்காலில் உள்ள ஒரு மதுபான கடையில் காலை 9 மணிக்கு திறக்கப்பட்ட போது அங்கு கூடியிருந்த 10-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சூடம் ஏற்றி தேங்காய் உடைத்து கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்றனர். கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு வாங்கி குடித்து வந்த எங்களுக்கு மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் புதுச்சேரி அரசுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவிப்பதாகவும் மதுக்குடிப்போர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கடலூர் புதுச்சேரி எல்லையில் உள்ள மதுபான கடைகளில் குடிமகன்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதற்கு தமிழக பகுதி குடிமகன்கள் தான் காரணம். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று மது வாங்கி செல்கின்றனர். சாராய கடைகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. இதெல்லாம் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் எல்லாம் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறக்கும் போது இருக்கிறது. ஏனெனில் தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத மது விற்பனை கடந்த May 8 மற்றும் 9 தேதிகளில் நடந்தது. 2 நாட்களில் மட்டும் 800 கோடிக்கு மேல் விற்பனையானது. எனவே அடுத்த வாரம் திங்கள் முதல் கடைகள் திறக்கப்பட்டால் கடந்த மாதம் 2 நாளில் விற்ற சாதனையை தமிழகம் முறியடிக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் மது அருந்துவோர் எண்ணிக்கை தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளது என்பது கசப்பான விஷயம்.